வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி: தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு, எதிர்பாரா திருப்பம். இது போன்ற பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருங்க, அடுத்தடுத்த பல அப்டேட்டுகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அகவிலைப்படி உயர்வு மத்திய அரசு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கியாச்சு. 17%லேருந்து 28%. அதுக்கு பிறகு ஒவ்வொரு மாநில அரசுமே வழங்கியிருக்காங்க. நிறையா மாநிலத்தில் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக வழங்கியிருக்காங்க. மத்திய அரசு என்ன வழங்குதோ அதே தான் நம்ம தமிழ்நாடு இதுவரைக்கும் பின்பற்றிட்டு இருக்குது. ஸோ உடனே தமிழ்நாட்டிலே வழங்கியிருப்பாங்க. ஆனால் வந்து இந்த கொரோனா காலத்தினால தள்ளி வச்சுருந்தாங்க. ஜூலை வரைக்கும் ஆகஸ்ட்டில் உயர்த்துவாங்க அப்படின்னு சொன்னால், ஆகஸ்ட்டில் ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்காங்க, அகவிலைப்படி உயர்த்தப்படும் அப்படின்னு. ஆனால் வந்து 9 மாதங்கள் கழித்து April 1st தான் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அரசு ஊழியர்கள் மத்தியில் இது வந்து அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம் வந்து திடீர்னு வந்து இவ்வளோ நாள் கழித்து தான்ப்பா கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இது இருக்கும். ஸோ அதுதான் இப்போ அரசு ஊழியர்கள் மனநிலைமையாக இருக்கிறது. இதை எதிர்த்து தான் ஆகஸ்ட் 16, 17, 18, ஸோ இந்த 3 நாளாக வந்து பல ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்றது. இன்று வந்து முதல்வரிடம் நேரடியாக கோரிக்கையும் விடப்பட்டது. ஸோ இதுக்கான அறிவிப்பு வந்து இன்றைக்கி சொல்லியாச்சு. நாளைய நாளான்னைக்கு எதிர்பார்க்கலாம் என்ன முதல்வர் என்ன முடிவு எடுக்கார் அப்படின்னு. ஏற்கனவே வந்து ஒரு அதிகாரப்பூர்வம் இல்லாத ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அதாவது இப்போதைக்கு ஒரு தவணை தவணையாக பிரித்து, முதல் தவணையை ஒரு 5%, 2nd தவணையை 6%, இந்த மாதிரி பிரித்து கூட வழங்கலாம் அகவிலைப்படி உயர்வு அப்படிங்கிறது. ஸோ அதனால் அப்படியும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. பட் அது அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. இன்றைக்கி கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. விரைவில் ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.